ஓம் துருட்டாய பத்மகே வக்ரதுண்டாயீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபிய ராகவேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்ட்ரோதரிசிட்டி நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாலும் நீங்கள் அதிகமாக இந்த வாரம் கேட்டது வந்து ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு சம்மந்தப்பட்ட சிறப்புகளை வந்து எடுத்து சொல்லுங்கள் சார் உங்கள் மூலமாக நிறைய கேட்டுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய வலைதளங்களில் வந்து ஆடிப்பெருக்கு சம்மந்தப்பட்ட சிறப்புகளை சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற கேட்கறதுக்காக எங்கள் குடும்பத்தை வந்து சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் பொதுவாக ஜாதகம் பாக்கிறது சாஸ்திரம் பார்க்கறது ஜோசிய நிகழ்ச்சி பார்க்கறது வந்து திருமணமானவங்க அல்லது வயசானவங்க தான் பார்க்கக்கூடிய அமைப்பு ஆனால் நம்ம நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாதாரணமாக டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகள்லேருந்து அதே மாதிரி வந்து காலேஜுக்கு போகிற இளம் வயசில் காலேஜுக்கு போகிறவங்க கூட இந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்வமாக கேட்குறது நோட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையான கருத்துக்களை சொல்கிறதோடு உங்களுக்கு நன்மையான கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் தெளிவாக அதாவது மனப்பாங்காக உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஆடிப்பெருக்கு பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைய பண்டிகைகள் வந்து அழைச்சிட்டு வரக்கூடியது அதாவது ஆடி மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய வைகாசி மாதம் வரைக்கும் தொடர்ந்து பண்டிகைகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அதனால தான் ஆடி அழைச்சிக்கிட்டு வருங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த ஆடி மாதத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருந்துருந்தால் கூட அதாவது ஆடி வெள்ளி அல்லது ஆடி பஞ்சமி ஆடி பூரம் அல்லது கருட பஞ்சமி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துருந்தால் கூட இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட வந்துகிட்டு இருக்குது ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு பெருக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சறுக்கி விழுந்தாலும் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகக்கூடிய ஒரு ஒரு பெருக்கான சூழல் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுது ஆடி பதினெட்டில் கிடைக்குதுங்கிறது தான் பொதுவான விஷயமா வந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை போர்க்களமான ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் எல்லோருடைய மனசுலேயும் ஆனால் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய மனசுக்கு புரியாமலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு தெளிவு இனம் புரியாத ஒரு தைரியம் எல்லோருக்குமே கிடைக்கிது அப்படிங்கிறது ஏறத்தாழ உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து கவனிக்கும் பொழுது உணர்ந்து பார்க்கும் பொழுது தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்குக்கு இருக்கு நம்ம என்ன செய்யணும் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூஜை பண்றோம் செவ்வாய்க்கிழமை இந்த பூஜை பண்ணு வெள்ளிக்கிழமை அந்த பூஜை பண்ணு சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு பண்ணுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் இந்த ஆடி பயனட்டுக்கு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஆடி பயனட்டுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குது பொதுவாகவே ஆடி பதினெட்டு அன்று தூரி கட்டி ஆடணுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து இந்த மாத சாஸ்திரம் நமக்கு வந்து மங்காமல் அதே சமயத்தில் வந்து சலிக்காமல் சொல்லி வச்சுருக்கு தூரி கட்டு ஆடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை இந்த ஆடி மாதம்தான் ஒரு சில கிராமங்களில் சொல்லுவாங்க அதாவது தூரி ஆடின வீடு ஓரியாண்டு போயிரும் சொல்லுவாங்க அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா அதாவது நடு வீட்டில் வந்து நீங்க தூரி கட்டி ஆடிக்கிட்டு இருந்தீங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து அதுதான் ஓரியாண்டு அப்படிங்கிறது அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து அந்த குடும்பம் வந்து சின்ன பின்னம் இருந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி கிராம பழமொழியும் சொல்லி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆடி மாதம் தூரி கட்டி ஆடுன்னு சொல்றீங்களே எப்படி சார் இது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறது கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஆடி மாதம் தூரி கட்டி ஆடியே ஆகணுங்கிறது பொதுவான விதி நீ ஐந்து வயது குழந்தையாக இருந்தாலும் சரி ஐம்பத்தை வயது ஒரு பெரியவராக இருந்தாலும் சரி அல்லது எண்பத்தைந்து வயது முதியவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆடி மாசத்துல ஒரு நிமிஷம் நீங்கள் தூரியில் ஆடணும் அப்படிங்கற இந்த ஆடி விதி நமக்கு வந்து திட்டவட்டமாக தெளிவாக சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில இந்த ஆடி இந்த ஆடி பதினெட்டு வரக்கூடிய அந்த நாள்ல வந்து கண்டிப்பாக கைத்துல தூறிக்கட்டி இன்னைக்கு நிறைய வீடுகள்ல வந்து ஊஞ்சல் கட்டி இருப்பாங்க நடு வீட்டுல ஊஞ்சல் கட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி நிறைய பேர் நடு வீட்டில ஊஞ்சல் கட்டி வச்சுட்டு ஃபேஷன் அப்படிங்கிற பேர்ல பெருமை அப்படிங்கற பேர்ல வந்து அந்த ஊஞ்சல் கட்டி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நிம்மதி இல்லாத ஒரு சூழலோடு இருந்துகிட்டு இருப்பீங்க அப்போ ஊஞ்சல் எங்கே தான் கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊஞ்சல் வந்து வெளியில பால்கனி என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வெளியில வந்து கட்டுறது கொள்ளைப்புறத்தில் கட்டி வந்து தூரியா ஊஞ்சல் வச்சுக்கிறது அல்லது வந்து வீட்டுடைய முன்பக்கம் அல்லது பின்பக்கம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நடு வீட்டில் வந்து தூரி ஆடக்கூடாது அது ஊஞ்சலாக இருந்தால் கூட உங்களுடைய குடும்பம் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்னு இதை நான் சொல்லும்போது நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் வந்து பெரிய பெரிய வீடுகளில் பெரிய பெரிய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நடு வீட்டில் தூரி ஆடக்கூடிய சூழல் வந்துட்டு வந்து நினைக்கலாம் ஊருக்கே பஞ்சாயத்து பேசக்கூடிய ஊர்ல வந்து சொல்லிக் கொடு சொல்லிக்கொள்ற பெரிய மனுஷன் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ள ஊஞ்சல் இருக்கலாம் அந்த ஊஞ்சல் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுடைய முக்கால் பங்கு தள்ளி கால் பங்கு தான் இருந்துட்டு இருக்கும் வீட்டில் இடம் பத்தில் அப்படிங்கிறதுக்காக நடு வீட்டில் வந்து ஊஞ்சல் கட்டி ஆட மாட்டாங்க அந்த வீட்டுடைய அந்த அறையுடைய அந்த ஹாலுடைய நீளம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கோ அதில் முக்கால் பங்கு விட்டுட்டு கால் பங்குக்குள்ளே தான் இந்த ஊஞ்சல் கட்டி அதாவது இந்த மாதிரி ஊஞ்சல் உட்கார்ந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க அதுல கூட ஊருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமா ஃப்ரெஷ்ஷாக எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் ஊஞ்சல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய மனசில் வந்து ஊஞ்சலான சில ஆசைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்கள் மனசில் வந்து உள்ளப்பூர்வமான அதை அடி அடி உள்ளத்தில் வந்து அதாவது நிறைய ஆசைகள் அடிப்படை தேவைகளுக்கான ஆசைகள் இருந்தால் கூட அவங்க எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் வந்து கண்டிப்பாக தூரி கட்டி வீட்டுக்குள்ளே கட்டி ஆடினாலும் சரி இல்லை வீட்டுக்கு வெளியில் கட்டி ஆடினாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு புளிய மரத்தில் தூரி கட்டி ஆடுறது சிறப்புன்னு சொல்லியிருக்குது ஆனால் புளிய மரத்தில் தூரி கட்டுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நகர்ப்புறங்கள் இருந்துகிட்டு இருக்கிறனால சாத்தியம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கலாம் அதனால் உங்களுடைய வீட்டிலேயே வந்து சாதாரண கயத்தில் ஆடம்பரமான கயிறு இல்லாமல் சாதாரண கைத்தில் தூரி கட்டி ஆடுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த தூரி கட்டி ஆடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் எப்போ பார்த்தாலும் உலகத்தில் எத்தனை பெண்களை பார்த்தாலும் தன்னுடைய தான் அழகாக இருக்கக்கூடிய ஒரு வசியமாக இருக்கக்கூடிய வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உலகத்தில் வந்து எத்தனை திரைப்படங்களை பார்த்தாலும் எத்தனை வந்து ஆண்களை பார்த்தாலும் தன்னுடைய கணவர் தான் வந்து திறமையானவர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் பெண்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எந்த கூட்டத்தில் தன் குழந்தைகள் போனால் கூட தன்னுடைய குழந்தை அழகா இருந்துட்டு இருக்குது தன்னுடைய குழந்தை தான் நமக்கு ஆறுதலா இருந்துட்டு இருக்குது தன்னுடைய குழந்தை மலலை மலலை பேச்சில் திட்டினால் கூட அது நமக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய பக்குவத்தை இந்த ஆடி மாதம் ஆடக்கூடிய ஊஞ்சல் கொடுத்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண வயல் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகலே கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த வருஷத்திலேயே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் ஆடக்கூடிய தூரிக்கு இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி மனப்பெண் மட்டுமல்ல மகனுக்கு கூட அதாவது ஆண்களுக்கு கூட திருமணம் ஆகல அல்லது திருமணமாகி மறுமணத்துக்கு திருமணமாகி திருமண வாழ்க்கையில் இருக்க முடியல அல்லது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருமண வாழ்க்கையில் மறுமணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் உள்ள எல்லோருக்குமே நல்லது ஒரு விடை கேட அதை நல்லது ஒரு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தூரிக்கு இருந்துட்டு இருக்குது ஆடி மாதம் ஆடக்கூடிய ஆடி பதினெட்டு ஆடக்கூடிய தூரிக்கு பழக்கமான வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை தகர்த்தறியக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் ஆடக்கூடிய ஆடி பெருக்கென்று ஆடக்கூடிய இந்த தூரிக்கு இருந்துட்டு இருக்குது திரும்ப சொல்றேன் ஊஞ்சல் கிடையாது தூரிக்கு மட்டும்தான் சாதாரண கயிறு கட்டி அந்த கயிறை வந்து இரட்டையா போட்டு அதுல ஒரு கோணி பை சாக்கு போட்டு அரிசி சாக்கு போடுவாங்க அரிசி சாக்கு தான் போடணும் அதுலேயும் வந்து அன்னதானத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிற விஷயத்தை சாதாரண சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதில் வந்து நீங்கள் பழக வச்சுக்கிறது அதாவது ஆடம்பரமான விஷயங்களை உபயோகப்படுத்தாமல் சாதாரண கோணிப்பை என்று சொல்லக்கூடிய சாக்கு அல்லது மனப்பழகு என்று சொல்லக்கூடிய முக்காளி இருக்கும் இல்லையா மரத்தால் செய்யப்பட்ட அந்த முக்காளியை போட்டு நீங்கள் ஆடுறது சிறப்பாக இருந்துகிட்டு ஒரு நிமிஷமாவது இந்த ஆடி பதினெட்டு தூரி ஆடணும் அதே மாதிரி ஆற்றுல வந்து நீர் நதியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வந்து ஊதுபத்தி ஏற்றி சாம்பானி போக்க போட்டு அல்லது நமஸ்காரம் மஞ்சள் புள்ளார் பிடிச்சி வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் இப்போ வந்து வெளியில் போக முடியாமல் இருக்கு ஆத்தங்கரை போக முடியாது கூட்டம் சேர முடியாது அப்படிங்கிற பிரச்சனை உள்ளவங்க உங்களுடைய வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூஜை இறையில் ஒரு சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அதில் தளவாழ இலைய வச்சு தளவாழ தண்ணீர் நெழிச்சிட்டு அந்த தலவாலை தேங்காய் பழம் வச்சு திருமணம் ஆகணும் மஞ்சள் அதை மஞ்சள் கயிறு வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் காசு வசதி வேணும் அப்படிங்கிறவங்க ரூபாய் நோட்டுக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒரு ரூபா காயின்ஸ் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னு உள்ளவங்க வந்து கணவன் மனைவி இருவரை நினைச்சு அந்த திருமண தேதியை எழுதி வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரார்த்தனைகளுக்கு பாதகம் இல்லாத சாதகங்களையும் சந்தோஷமான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி பயனிட்டு அன்று ஆடக்கூடிய இந்த தூரிக்கு உண்டான சிறப்பாந்தத்துக்கு விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்